நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ அவர் பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு தான கோயிலுக்கு போயிருந்த, பிரசாதம் கொடுக்க மாட்டியா? என்கிட்ட மறைக்க பாத்தீங்களா? ஏன் நேத்து ராத்திரியே நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களாலேயும் ராதாவாலேயும் ஒரு சின்ன பொய்ய கூட சொல்ல முடியல. பக்கத்து வீட்டுக்கு வந்த சொந்தக்கார பொண்ணு பூஜா, அவ பேர் பூஜா இல்ல கமலா. 15 வருஷம் இந்த வீட்டுல நான் அவரோட குடும்பம் நடத்திருக்கேம்மா. அவரோட பிறந்த நாள் எனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுமா? அம்மா மறந்துட்டீங்களா? இந்த வீட்ல நான் உங்க புள்ளையோட மனைவியா தான் நுழைஞ்சேன். எத்தனை வருஷங்களா நான் இங்க. என்ன மன்னிச்சிருமா, நான் தான் கோவில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னேன். இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏம்மா, உங்க புள்ளையோட பிறந்த நாளைக்கு கோவில்ல அர்ச்சனை பண்றது தப்பு கிடையாதுமா. நீங்க எந்த தப்பும் பண்ணலமா, நீங்க பண்ணது சரிதான். நீங்க அவரோட அம்மா, உங்க புள்ளைய ஆசீர்வாதம் பண்றது உங்களோட கடமைமா. தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை யார் நினைச்சாலும் அதை விட்டுவிட முடியாதுமா. உங்க புள்ளைக்கும் எனக்கும் நடுவுல உறவு இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு என்னைக்கும் அவர் புள்ளதானமா. அப்புறம் இந்த அப்பர்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் அவர் அப்பா அம்மா, அவங்களுக்கும் உறவு இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற உறவு மட்டும்தான் முறிஞ்சு போகும். இங்க அது முறிஞ்சு போச்சு. மனைவிக்கு அவர் கணவரா இல்லனாலும் ஒரு தாய்க்கு என்னைக்குமே அவர் பிள்ளைதாமா. ஏம்பா, நீங்க எனக்காக நீங்க பெத்த பிள்ளைய மறக்க கூடாதுப்பா. ஜென்மத்துல நீ எனக்கு மகனா பிறக்கணும். மீனா, சின்ன நீ எழுந்திருச்சிட்டாங்க, காஃபி கொண்டு வா. தூங்கிட்டு இருந்த ஆறிட போதுன்னுதான் நான் காஃபியை திருப்பி அனுப்புனேன். நீ ஏன் என்ன எழுப்பல? நீ ராத்திரி சரியா தூங்கல?
உனக்கு எப்படி அது தெரியும்? ராத்திரி பூரா நீ தூங்காம படுத்துட்டு இருந்தத நானும் தூங்காம பார்த்தேன். சரி சோனா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓ காட் இஷான், ப்ளீஸ். நேத்து நடந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. இல்ல இல்ல, இது நேத்து நடந்த விஷயத்தை பத்தி இல்ல. நல்லா கேட்டுக்க சோனா, இன்னைக்கு நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் எப்படி சொல்றனோ என்ன சொல்றனோ ப்ளீஸ் அந்த மாதிரி நடந்துக்க. லிசன், நீ நினைக்கிற டிபிக்கல் வைஃப் நான் கிடையாது. ஓகே சுவனா, நான் சொல்றத முதல்ல கேளு. இன்னைக்கு எங்க பெரியப்பாவோட பிறந்த நாள், அதனால பெரியம்மா இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா. தபர், பெரியப்பா அவங்க கூட இல்லைங்கிற உணர்வே அவங்களுக்கு வராதபடி நாங்க பார்த்துப்போம். எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பெரியம்மாவோட மனசை இன்னைக்கு புண்படாதபடி பார்த்துப்போம். ஸோ ப்ளீஸ் உன்ன நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சுவனா, அவங்க மனசை புண்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாத. ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. உன் சுபாவத்தை மாத்தணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை சுவனா. ஆனா பெரியம்மா சந்தோஷத்துக்காக இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இரு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. உங்க எல்லாரையும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போன ஒரு மனுஷனை பத்தி நீங்க எல்லாரும் எதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? இன்ன அவர் என் பெரியப்பா சரியா? தாத்தா பாட்டியோட மூத்த மக. நம்ம இந்தரன்னா அபர்ணாக்காவுடைய அப்பா, அப்புறம் பெரியமாவுக்கு ஹஸ்பண்ட். அது எனக்கு தெரியும். அவர் பண்ணது எல்லாமே தப்பு. அதனால அவரை பத்தி ஃபீல் பண்றதுக்கோ அவரை மிஸ் பண்றதுக்கோ அவர் தகுதி இல்லாதவர். மறக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நினைவுகள் எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் அழிஞ்சிருமா என்ன? Oh my God, Ishan. You are horrible. Horrible. இது தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன், என்னாச்சு? இங்க வா. என்ன? I said come here. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? சொன்னதானே. திரும்பவும் ஷர்ட்டுக்கும் டைக்கும் மேட்சிங்கே இல்ல. நீ திருந்தவே மாட்டியா இஷான்? OMG இஷான், உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எப்பதான் நீ மாத்திக்க போற? எப்படிதான் நீ உன்னை மெயின்டைன் படிக்க போறியோ God only knows. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தையில ஈஸ்வரை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கா, நம்ம கண்ணே பட்டுடும். ஆனா சின்ன வயசுல பயங்கரமா குறும்பு பண்ணுவான். என்னையும் உங்க அம்மாவையும் நாள் பூரா பாடா படுத்தி வச்சிருவான். போதும், நிறுத்து. அந்த போட்டோவை எடுத்து வை. திரும்ப கைக்கு கிடைக்காத மாதிரி எங்கேயாவது எடுத்து வை. வெத்தலைய கூட காலையில இருந்து ஒரு வெத்தலைய கூட போடல. எது இல்லையோ அதை ஏன் நினைச்சிட்டு அதை பத்தியே கவலைப்படு. இருக்கிறவங்களை கவனிக்காத. இத பாருமா,
எந்த நினைவுகள் நம்ம மனசுக்கு கஷ்டங்களை கொடுத்து ஆட்டி படைக்குதோ அதை நம்ம மறக்க முயற்சி பண்ணணும். கண்ணாடி எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் உடைஞ்சிருச்சுன்னா பயன்படுத்த முடியாது, எடுத்தா கையை கிழிச்சிடும். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகனை நினைச்சு பார்க்கறது பெரிய பாவம்னு சொல்லுவேன். ஒரு விஷயம் தாங்க என் மனசுல இந்த கேள்விக்குறியாவே இருக்கு. நம்ம ஈஸ்வர் எதுக்காக இப்படி நம்மளுக்கு ஒரு துரோகத்தை பண்ணா? அவனால எப்படிங்க இதை பண்ண முடிஞ்சது? ஒருவேளை நாம அவனை வளர்த்த விதத்துல ஏதாவது தப்பு இருந்திருக்குமோன்னு தோணுதுங்க. இல்ல இல்ல, நாம எந்த குறையும் வைக்கல. நாம ஈஸ்வரையும் ஆலோக்கையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தோம், சரிசமமா தான் நடத்தணும். அப்படி பார்த்தா ஆலோக்கம் அந்த மாதிரி பண்ணணுமே. சரி அதை விடு, நாம பெத்த பையன் நம்ம ரெண்டு பேரையும் சொந்த நினைக்கல, தூக்கி போட்டான். அவன் மனைவிய தூக்கி போட்டான். ஆனா இந்தரும் அப்பர்ணாவும் அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? நம்மளுக்கு தான் அவன் நல்ல பிள்ளையா இல்ல, அந்த குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவா இருந்திருக்கலாம். இதுக்காகத்தான், இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் என்னால ஈஸ்வர் மன்னிக்க முடியல. அவ செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்திலேயே அவ செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறத நான் பார்க்கணும். அவன் தண்டனையை அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கான். இல்லைன்னா எந்த பிள்ளையாவது இப்படி பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பானா? நீங்களும் சபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் அவனை சபிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். பெத்த பிள்ளைக்காக இருந்தாலும் ஒரு அப்ப நான் அவனை சபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா, நாள் பூரா இதே பேச்சுதானா? அதே கண்ணீர், அதே வலி. அங்க பெரிய அண்ணி சோகமா உட்கார்ந்துருக்காங்க, நீங்க இங்க எப்படி? வாரிசு இல்லாதவங்க தான் துக்கமா இருப்பாங்க. ஆனா வாரிசு இருந்தும் கூட அவன் முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லைன்னா அவங்கள விட துக்கம் வேற யாருக்கும் இருக்காது. சில நேரத்துல யோசிச்சு பார்க்கும்போது வாரிசுன்னு யாரும் இல்லைன்னா எவ்வளவு நிம்மதியா இருக்கும்னு தோணுது. என்ன விஷயம், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சிருக்கீங்க? அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இத படி, நீ வந்து ஹெல்ப் பண்ணு. நான் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு, இன்னும் சின்ன மாமா வரல. ஓ அப்படியே, வேற என்ன வேலை இருக்குக்கா? நீ ஒரு வேலை பண்ணு, கொத்தமல்லியை கட் பண்ணி இதுல போட்டு அப்புறம் வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிடு. ஒரு நிமிஷம்க்கா, இன்னைக்கு பெரிய மாமிக்கு ஸ்வீட் ஏதாவது பண்ணி கொடுத்தா? இரு இரு, ஸ்வீட் நானே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். என் கையால பாயசம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதோ சித்தப்பாவும் வந்தாச்சு. அது சரி, உங்க அம்மாவுக்கு மட்டும் தான் ஸ்வீட் கொண்டு வந்தியா, எங்களுக்கு எல்லாம் இல்லையா? எல்லாருக்கும் சித்தப்பா, எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம்,
ஜிலேபி அன்னைக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும்ல நீங்க எல்லாரும் பெரியம்மா மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க பெரியம்மா இல்லாம இந்த வீடு எப்படி இருக்கும்னு எங்களால யோசிக்க கூட முடியாது இந்த வீட்டோட உயிரே அவங்கதான் நீங்க எல்லாரும் எவ்ளோ கிரேட் ஐ மீன் பெரியப்பா இந்த வீட்ல இல்லனாலும் நீங்க எல்லாரும் அவர் மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க அவரோட பொசிஷன் இந்த வீட்ல எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இட்ஸ் ரியலி அமேசிங் ஆமா சுஹானா அது உண்மைதான் உன் பெரியம்மாவோட பொசிஷன் இந்த வீட்ல எல்லாரையும் விட உயர்ந்தது எங்க அண்ணா இருக்காரோ இல்லையோ அத பத்தி யாரும் கவலைப்படல என்னைக்கு அண்ணி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு அவங்க எங்களுக்கு சொந்தமாயிட்டாங்க எங்க அண்ணா இருக்காரோ இல்லையோ அத பத்தி யாரும் கவலைப்படல என்னைக்கு அண்ணி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு அவங்க எங்களுக்கு சொந்தமாயிட்டாங்க என்னாச்சு சுஹானா என்ன யோசிக்கிற நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா சுஹானா ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்க கல்யாணமான பொண்ணுக்கு அவ புருஷன் மட்டும் உறவு இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் உறவு தான் அந்த குடும்பமே அவளுக்கு சொந்தமாயிடும் அப்படி பார்க்கும்போது அண்ணி எங்க மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிட்டாங்க எங்களோட சுக துக்கங்கள் எல்லாத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுத்துட்டு துக்கத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க அவங்க என் அண்ணனோட மனைவி எனக்கு அவங்க அண்ணி அபர்ணா இந்தருக்கு அம்மா எங்க அப்பா அம்மாவுக்கு மருமக உங்க எல்லாருக்கும் மாமியார் மரியாதைக்குரியவங்க சின்னம்மா இந்த பேச்செல்லாம் இப்ப விடுங்களேன் நாங்க எவ்வளவு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம் பாருங்க உள்ள கூட சமைச்சு வச்சிருக்கோம் ஆ சரி சரி பாக்குறேன் ஆஹா வாசனையே அப்படியே ஆள தூக்குது சரி மிச்சம் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் டேபிள்ல கொண்டு வந்து வச்சிருங்க இன்னைக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சூப்பர் டின்னர் சாப்பிடுவோம் சரி மாமா சுஹானா உனக்கு என்னாச்சு டோன்ட் வரி இந்த வீட்ல உன்னோட பொசிஷனும் ஒண்ணு கம்மி கிடையாது ஆமா சுஹானா இந்த வீட்ல இஷானுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கும் வேல்யூ இருக்கு இந்த வீட்ல மக மருமக எல்லாருமே ஒண்ணுதான் நான் சொல்றது சரிதானே மாமா ஆமாமா கரெக்ட் தான் நூத்துக்கு நூறு உண்மை அதாவது 100% ரைட் தப்பு சுத்தமா தப்பு இந்த வீட்ல மகனும் மருமகளும் சமம் கிடையாது சுகனா இவங்க பேசல நீ கேட்காத டேய் ஏன்டா அவளை குழப்பிக்கிட்டு இருக்க இப்போ நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம் நிஷாவும் ரஜினியும் ஒன்னையும் 7 லட்சம் விட குறைஞ்சவங்க கிடையாது பின்ன என்னவா எங்களுக்கு எப்பவுமே சமமான உரிமை தான் கிடைச்சிருக்கு இல்லையாக்கா என்ன ஆங்கிற மறுபடியும் தப்பு இப்ப நான் டெஸ்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்றேன் உண்மை என்ன தெரியுமா இந்த வீட்ல வெளியில இருந்து உள்ள வந்தவங்களுக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கும் அதாவது மருமகள்களை இந்த வீட்ல தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க பிள்ளைங்களுக்கு மரியாதையே இல்ல இப்ப நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தான் இந்தரண்ணா நீங்க சொன்னத நான் ஒத்துக்கறேன் நான் கல்யாணம் ஆகி போனதுல இருந்து யாரும் என்ன திரும்பி கூட பாக்குறது இல்ல எப்ப பார்த்தாலும் மாப்ள ஒழுங்கா சாப்பிட்டாரா பாரு மாப்ள வந்திருக்காரு புதுசா பெட்ஷீட் விரிச்சு போடு மாப்ள 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 கல்யாணத்துக்கு அப்புறம் நாளா இவங்களுக்கு வெளியால ஆயிட்டேன் நீ உன் விஷயத்தை இதல கொண்டு வராத ஏ ஏனா பேருக்கு தான் இந்த வீட்டோட அவுட்சைடர் எப்ப பார்த்தாலும் இன்சைட்ல தான் இருக்க நீ எல்லாம் ஒரு அண்ணனா எனக்கு பாத்தியா சுகனா இல்ல சித்தப்பா நான் உண்மையா தான் சொல்றேன் வெளியில இருந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு தான் இங்க சலுகை அதிகமா இருக்கு
இவங்கள நாம இப்படியே விட்டுட்டோம், அதுக்கப்புறம் நாம காணாமலே போயிடுவோம். இந்தர் சார், வெளியில இருந்து வந்தவங்க, வெளியில இருந்து வந்தவங்க யார சொல்றீங்க? யார் வெளியில இருந்து வந்தவங்க சொல்லுங்க. இந்த வீட்டு பொண்ணுங்களா தான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன பொறாமை? பொறாமையா? இல்லம்மா, இந்தர் சொல்றது நியாயமாத்தான் இருக்கு. நானும் கவனிச்சிருக்கேன், அம்மாவும் அப்பாவும் என்னை விட எப்பவும் ராணுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கொஞ்சம் புரியல, அவன் உங்களை வம்புக்கு இழுக்கிறான். எங்க அப்பா ஒரு விஷயத்த எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு, மருமகளுக்கு தான் அதிக அன்பு கிடைக்கணும். அதுவும் கரெக்டு தானே? ஏன்னா ஒரு பொண்ணு தன்னோட வீட்டை விட்டு, தன்னோட சொந்த பந்தங்களை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வரா, புது வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை ஏத்துக்கிறா, அந்த வீட்டில் இருக்கிற உறவுகளை ஏத்துக்கிறா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தானே அதிக அன்பு கிடைக்கணும், அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. என்ன சுகானா, நான் சொல்றது கரெக்டு தானே? அவ என்ன சொல்ல போறா? சுகானாக்கு உரிமையை விட ஃபெசிலிட்டிஸ் தான் இங்க அதிகமா கிடைக்குது. சுருக்கமா சொல்லனா, சுகானாவுக்கு ரெண்டு கையிலயும் லட்டு, அப்புறம் வாயில ஜிலேபியும் இருக்கு. ஏ இருக்க கூடாது, இவதான் இந்த வீட்டுக்கு சின்ன மருமக, அதனால அதிக அன்பு கிடைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்ல சுகானா.